எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் உங்களோட பிஸியான ஸ்கெடியூல்லேருந்து ஒரு நேரம் கொடுத்து என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ், ப்ளஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் கூட பிறக்கலனாலும் ஒரு 10 வருஷமாக என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்னை கைட் பண்ணி என் கூடவே இருந்து என்னை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்த அண்ணன் பழனிவேல் சாருக்கு என்னோட நன்றி. அண்ட் என்னோட காட் ஃபாதர், என்னோட பேக் போன் திரு கோவை பாலசுப்ரமணியம் சாருக்கு என்னோட நன்றி. அண்ட் டைரக்டர் வெங்கடேஷ் சார் என்னோட குரு, எத்தனையோ பெரிய ஹீரோக்களோட படம் பண்ணியிருக்காரு, என்னை வச்சு பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு என்றைக்குமே ஒரு ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஆனால் எனக்கு அவரோட டைரெக்ஷனில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா என்னை வந்து இவ்வளோ நாளாக தாக்கு பிடிச்சி என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ரோ அம்ரீஷ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் ப்ரோ. த ஜர்னி இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட், ஸோ புட் ஆன் யர் சீட் பெல்ட் அண்ட் லெட்ஸ் பிரேஸ் ஃபார் த ஸ்டார்ம் தட்ஸ் கமிங். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ப்ரோ. ஐ நோ திஸ் சாங் இஸ் கோன் டு கோ பிளேசஸ் அண்ட் இட்ஸ் கோன் டு மேக் அ பிக் நேம் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். வார்த்தைகள் அப்படின்னாரு, ஓரிரு வார்த்தைனா ரஜினி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இருந்தாலும் அப்படி முடிக்கூடாது. இந்த படத்துக்கு ஏன் ரஜினி அப்படின்னு டைட்டில் வச்சாங்கன்னு ரொம்ப மண்டு குழப்பிட்டே வந்தேன். ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஃபேஸ் பார்க்கும்போது அந்த ஃபேஸில் ஒரு காந்தம் இருக்கு, ஒரு மேக்னெட் இருக்கு. அதனால தான் ரஜினிங்கிறது இந்த கதைக்கு, இந்த ஹீரோவுக்கு கரெக்டாக சூட் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து எல்லாரும் சொன்னாங்க ஜெயம் ரவியோட ஜெயம் ரவி மாதிரி இருக்காருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயம் ரவியில் ஆரம்பித்து பிரபாஸுக்கு போகிற வழியில் நடுவில் இருக்கார். ஜெயம் ரவி டு பிரபாஸ் ரெண்டு மிக்ஸ், ஒரு மிக்ஸியில் போட்டு ஜெயம் ரவி பிரபாஸ் அடித்து எடுத்த ஒரு அவுட் புட் தான் அவர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார். அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ரெட் கார்பெட் இருக்கு. பழனிவேல் வந்து ஆக்சுவலி என்னுடைய உதவியாளர், என்னுடைய நண்பர், சகோதரர். அவர் எப்போ கூப்பிட்டாலும் எந்த ஃபங்க்ஷனுக்காலும் வருவார். ஆஃபீஸ்க்கு வந்து பத்திரிக்கை வச்சார், ரொம்ப மகிழ்ச்சி. நிறையா மறுபடியும் கஜினி முகமது மாதிரி படம் எடுத்து 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 கஜினி முகமது படம் எடுக்கிற மாதிரி இவர் ரஜினிங்கிற இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவர் பெரிய வெற்றி அடையணும், ஏன்னா அதுக்கான எல்லா ஹோப்பும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர், அவர் மாஸ்கை கலட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. வெங்கடேஷ் சார், நீங்கள் மாஸ் டைரக்டர், உங்களுக்கு எதுக்கு மாஸ்க்கு, நீங்களே ஒரு மாஸ் டைரக்டரு. இந்த ஹோல் டீம், அதே மாதிரி செரீன் கேமராமேன், டோட்டல் டீம், முக்கியமான ஆள் என்னுடைய அருமை தம்பி அம்ரீஷ். சிவா சார் சொன்னார் அவரை பற்றி எல்லா டீட்டெயிலும். நானும் அதில் பங்கு எடுத்திருக்கேன் சார்லி சாப்ளின் படத்தில். அது எல்லாம் இருந்தாலும் ஒரு அசாத்தியமான திறமைசாலி, ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. அசால்ட்டாக 5 நிமிஷத்தில், அரை மணி நேரம் லேட் ஆனாலும் ஒரு நாள் லேட் ஆனாலும் 5 நிமிஷத்துல விட்டதை பிடிச்சி சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் அம்ரீஷ். அதனால ரஜினி வந்து அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இந்த ஹோல் டீம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். திருப்பதினா திருப்பதிக்கு போனா லட்டு கன்ஃபார்ம், ரஜினி படத்தை வாங்குறவங்களுக்கு துட்டு கன்ஃபார்ம், இந்த படம் ஹிட்டு கன்ஃபார்ம். நன்றி. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்க வந்திருக்காங்க, எல்லாரையுமே ஸ்டேஜில் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் தான் ஆசை. கண்டிப்பாக டைம் இல்லாத காலத்தில் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அதுபோல் இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ரஜினி படம் வெற்றியடைய இதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு பழனிவேல் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய ஹீரோ சத்யா அவர்களுக்கும், இதை தொடர்ந்து நல்வழிப்படுத்தி இன்னைக்கு ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த ஸ்டேஜில் அமர்ந்து இவ்வளவு பொறுமையாக இந்த படத்தை பாராட்டி சென்றிருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களுக்கும் நன்றி, வணக்கம்.